ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மூவி தமிழ்ண்டா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம டாப் ஃபைவ் டாம் அண்ட் ஜெரி மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அஞ்சு படமே பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங்கில் தான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை டாம் அண்ட் ஜெரி மூவிஸை. ஸோ எந்த லாங்குவேஜில் பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு வரும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாம் அண்ட் ஜெரியே சூப்பராக பிடிச்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து ரசித்த ஒரு கார்ட்டூன் ஷோன்னு சொன்னால் அதை டாம் அண்ட் ஜெரின்னு தான் சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் பென்டன் வீடியோ போட்டேன். ஸோ அந்த பென்டன் வீடியோஸ் பார்த்திங்கன்னா போட்ட ஒரு ஏழு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ வியூஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் பென்டன் பிடிச்சிருக்க போல. ஸோ டாம் அண்ட் ஜெரிக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ எப்போ போல வீடியோக்கில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபாலோ பண்ணாதவங்க டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன டாம் அண்ட் ஜெரி ஸ்பை குவெஸ்டர். ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா பீச் ஓரம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சன்பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜானி குவெஸ்டன் சொல்ல போகிற ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா வரான். ஸோ வந்து டாம் அண்ட் ஜெரி உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ நம்ம டாம் அண்ட் ஜெரியும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட வில்லம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸை அந்த ஜானி குவெஸ்டர்கிட்டேருந்து திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஸோ அது என்ன டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன தானாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ அந்த டிவைஸை பார்த்தீங்கன்னா அந்த ஜானி குவெஸ்டோட ஃபேமிலி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை திருடுறதுக்காக அந்த வில்லம் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறான். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானி குவெஸ்ட் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரிகிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற செம்மையான கலாட்டா தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 90% பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பிடிச்சிருக்கு. ஸோ டாம் அண்ட் ஜெரி மூவிஸ்லாம் கண்டிப்பாக ஃபன்னு இருக்கும். ஸோ எல்லா படமே ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் நல்லா தான் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆன டாம் அண்ட் ஜெரி ஷிவர் மீ விஸ்கஸ். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரி காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பைரேட் ஷிப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஷிப்போட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு புதையலை தேடி சுற்றின்னு இருக்காரு. அந்த புதையலுக்கான மேப்பு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் கையில் கிடைக்குது. அந்த மேப் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மேப் யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாபம் வரும்னு சொல்லிட்டு அந்த மேப் பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஓப்பன் பண்ணலை, அந்த ஷிப்போட கேப்டன் கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஷிப்போட கேப்டன் ஓப்பன் பண்ணோடனே ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சாபத்துக்கு ஆளாயிட்டாரு. அவரை சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலும்பு கூட மாறிட்டாங்க. ஸோ நம்ம கேப்டனோட பிரதர் பார்த்தீங்கன்னா அதே புதையில தேடின்னு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் புதையில தேடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி பார்த்தீங்கன்னா அந்த மேப்போட காப்பி எடுத்து வச்சிருக்காரு. ஸோ நம்ம ஜெரியும் பார்த்தீங்கன்னா புதையில தேடி போகிறாங்க. ஸோ யாருக்கு தான் அந்த புதையல் கிடைச்சது தாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 95% பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டாம் அண்ட் ஜெரி ஷிவர் மீ விஸ்கஸ். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன டாம் அண்ட் ஜெரி பிளாஸ்ட் ஆஃப் டூ மார்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம டாம் பார்த்தீங்கன்னா ஜெரியை துரத்தினே போகிறாங்க. ஸோ இங்கே அப்படியே துரத்தினே அப்படியே பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் இடத்துக்கே போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் மார்ஸுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ அந்த ராக்கெட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரியும் போய் மாட்டிக்கினாங்க. ஸோ அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா மார்ஸ்ட்டை போய் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ லேண்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னு தெரியாமலே நம்ம டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓடி பிடிச்சல் அப்படின்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த ராக்கெட்டை எடுத்துன்னு மனுஷங்க பார்த்தீங்கன்னா கிளம்பி திருப்பி பூமி கொண்டாங்க. ஆனால் நம்ம டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா இன்னும் மார்ஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மார்ஷஸ்ன்னு சொல்ல போகிற ஏலியன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரி மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு ஃபீமேல் மார்ஷியன் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு யூஎஃப்ஓவை நம்ம டாம் அண்ட் ஜெரிக்கு கொடுத்து நீங்கள் பூமிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம டாம் அண்ட் ஜெரியும் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓ எடுத்துக்கணும் பூமிக்கு வராங்க. ஸோ அந்த மார்ஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஓ எடுத்து பின்தொடர்ந்து வராங்க. ஸோ பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷியன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோபோட்டை பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. ஸோ அந்த ரோபோட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பூமியை பார்த்தீங்கன்னா அழிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி அந்த ரோபோட்டை எப்படி டிஃபீட் பண்ணாங்கன்னு தாங்க படத்தோட ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 95% பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. டாம் அண்ட் ஜெரி பிளாஸ்ட் ஆஃப் டு மார்ஸ். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2010 வெளியான டாம் அண்ட் ஜெரி மீட் ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றது யாருன்னு தெரியும், ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஆஃபீஸர். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜுவல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டு கும்பல் பார்த்தீங்கன்னா திருடினே இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அது எதுக்காக அவங்க திருடுறாங்க, யார் தான் திருடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட அந்த கேஸ் வருது. இப்போ ஜெரியும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு வராரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயம் தாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 94% பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரி ஒரு டிடெக்டிவ் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு சீரியஸாக போனாலும் நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் டாம் அண்ட் ஜெரி மீட் ஷெர்லாக் ஹோம்ஸ்.
நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் மூவி பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன டாம் அண்ட் ஜெரி த ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரி. ஸோ எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் மூவினா இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன். ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாம் அண்ட் ஜெரி எப்பவும் போல் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற வீட்டையே பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி. ஸோ அவங்களுக்கு வீடே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா வெளியே துரத்தி விட்டாங்க. ஸோ எங்கேயாச்சும் போய் துறங்கலான்ற மாதிரி நம்ம டாம் அண்ட் ஜெரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் காம்படிஷன் இருக்குது. அந்த கார் ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டாக தருவாங்க, ஒரு வீடு மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டாம் அண்ட் ஜெரி முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கைலாங்கல்ல பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு காரை பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காம்படிஷனில் சேர்ந்து எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த படத்தோட ஸ்டோரியை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 96% பீப்புளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல் டைம் ஃபேவரட் மூவினா எனக்கு இந்த படத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. ரேசிங் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு இந்த காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாம் அண்ட் ஜெரி த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரி. ஓகே நண்பா, இன்றைக்கி நான் சொன்ன 5 டாம் அண்ட் ஜெரி மூவிஸ்லேருந்து உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிக்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேறு அனிமேஷன் கார்ட்டூன் மூவிஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கார்ட்டூன் தான் நிறையவே பிடிக்கும். ஸோ ஹாலிவுட் பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ அந்த படங்களை பற்றி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்தமாதிரி அனிமேஷன் கார்ட்டூன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் இதே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்தமாதிரி நிறைய கார்ட்டூன் மூவிஸ் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோவாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோட கடைசியில் எப்போ போல் ஒரு லைன் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தாராளமாக டிஸ்ப்ளே பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை அந்த பையன் சொன்ன மாதிரி பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன்.